الحمد لله نصلي على رسوله الكريم اما بعد ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا محمد وعلى ال سيدنا محمد بارك وسلم عليه الحمد لله முதலாவது இஸ்லாத்துடைய காணிக்கையான சலாத்தை உங்களிடம் தெரிவித்து ஆர்வம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. விண்ணை படைத்து விண்ணில் விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணில் மனிதர்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாக. மேலும் பாலைவனத்தில் பிறந்து பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றிய எம்பெருமானார் முத்து முகமது பி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வார்த்தையை சற்றும் பிசராமல் பின்பற்றிய உத்தம சத்திய சமாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நாதாக்கள், சோதாக்கள், மேலும் நல்லதோர் மஜ்லிஸில் அமர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் மீதும் எங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் குன்றாமல் என்று நல்லதுமாக அமைன். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுக்கு மிக தோள் கொடுத்தவர்கள், மிகவும் முக்கியமானவர்கள் என்று பார்க்க போனோம் என்று சொன்னால் சஹாபாக்கள். அதிலும் மிக முக்கியமான நான்கு சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா. அதிலும் குலபா ஒரு ஆசிரியன் என்கிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கத்தை தான் நாம் பார்க்க போயிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சகாபாக்களின் வாழ்க்கை வரலாறை பார்ப்பது கட்டாயம். கட்டாயம் எனினில் சகாபாக்களின் வாழ்க்கை வரலாறை படிப்பது என்ன கட்டாயம் என்ற கேள்வி அனைவர்கள் மத்தியிலும் எழுப்பினாலும் அதற்கு பதில் ஒரே பதில், ரசூலுல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லியும் செயலையும் மீறி நடித்தவர்கள் சகாபாக்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லியும் செயலையும் மிகுதவித்தவர்கள் சகாபாக்களே. வேற யாரும் செய்தார்கள் என்று கேட்டால் இல்லை, சகாபாக்கள் தான் அனைவர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லியும் செயலையும் மிகுதவித்தார்கள் அல்லவா. ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் விடாமல் எல்லா சூழ்நிலையும் தோள் கொடுத்தவர்கள் அவர்களுடைய தோழர் சகாபாக்கள் தான். யாரும் உதவியாக இல்லை, சகாபாக்கள் மட்டுமே அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள். பள்ளி வன்னி உலகம் ஆயா எல்லா செய்திகளையும் எடுத்து சென்றவர்கள் சகாபாக்கள். எவ்வளவோ கஷ்டம், காடை தாண்டி போக வேண்டும், மலையை தாண்டி போக வேண்டும், அவர்கள் நடந்து செல்லும் போது புல் பூச்சி பாம்பு தேவை எதையும் பார்க்க மாட்டார்கள், மழையா பார்க்க மாட்டார்கள், வெயிலா பார்க்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய பனி அடித்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய வெயில் அடித்தாலும் சரிதான், அடர்ந்த காட்டில் இருந்தாலும் சரிதான், சுட்டெரிக்கிற பாலைவனத்தில் இருந்தாலும் சரிதான், அனைத்தையும் சென்று அனைத்தையும் தாண்டி மக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லியும் செயலையும் பரப்பினார்கள். உலகில் உள்ள முக்கு மூலைகளுக்கு கொண்டு சென்ற பெருமை சகாபாக்கள் தான் செய்கிறோம் அல்லவா. ஆகவே அவர்களுடைய வரலாற்றை படிப்பது நாம் அனைவருக்கும் கொடுத்து வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஆசை என்னவோ அதேதான் சகாபாக்களுடைய ஆசையும். ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் கலிமா வர வேண்டும், அதுதான் அவர்களுடைய ஆசை. அதை போன்றுதான் சகாபாக்களுக்கும் ஆசை இருக்கிறது. ஒவ்வொருவர்களுடைய வாயிலிருந்தும் கலிமா வர வேண்டும் என்ற ஆசை அனைத்து சகாபாக்களுக்கும் இருந்தது. அதே போன்று அவர்கள் கடினமான உழைப்பை மேற்கொண்டார்கள். அவர்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சொல்லும் தவறாகிவிடக்கூடாது என்று எவ்வளவு போராடுவார்கள் என்று சொன்னால், ஒருமுறை ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வழியில் ஒரு நபர் அவர் வாசகத்தை ஓதிக்கொண்டே வருகிறார். வசனத்தை ஓதிக்கொண்டு வந்திருக்கும் பொழுது உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அவர்களை அழைத்து, இங்க வா, என்ன வாசகம், என்ன வசனம் ஓதுகிறாய், இங்க வா, யார் உனக்கு கத்து கொடுத்து, ரசூலுல்லாஹ் ஓதி நீ பாத்தியா, ரசூலுல்லாஹ் சொல்லி நீ பாத்தியா, இந்த வசனம் உனக்கு யார் கத்து கொடுத்தது அதை முதல்ல சொல் என்று கூறினார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்கள் கூறியவுடன் அவர்கள் கூறியது உபைர் இப்னு கஅப் அவர்கள் தான் எனக்கு அந்த வசனத்தை அந்த ஆயத்தை கத்து தந்தார்கள் என்று கூறுகிறார்கள்.
உடனடியாக உமர் பின் ஹத்தாப் அவர்கள் அந்த நபரின் கையை இறுத்தி பிடித்துவிட்டு அவர் அந்த நபரை அழைத்து செல்கிறார். யாரிடம்? உமர் பின் கஃப் அவர்களிடம். வரை அவர்களுடைய கையை விடுவில்லை, பிடித்து இழுத்து கொண்டு செல்கிறார். உமர் பின் கஃபிடம் கூறுவது, இவர் ஒரு ஆயத்து ஓதுகிறார், இவர் ஒரு வசனம் ஓதுகிறார், அது சரியா? முதலாவது நீர் அவருக்கு ஆசிரியரா என்று கேட்கிறார்கள். யார்? உமர் பின் கஃப் கேட்கிறார்கள். கேட்டதற்கு பதில் வருகிறான், இவர்கள் என்னுடைய மாணவர் தான், அவர்கள் நான் தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். உமர் பின் கஃப் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் ஓதி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? ஆம், நான் கேட்டிருக்கிறேன். பிறகு நீங்கள் ஓதுங்கள் என்று கூறுகிறார்கள். அந்த நபரும் அந்த இதை அந்த வசனத்தை ஓதுகிறார். சரி, இதைதான் அவருக்கு கற்றுக் கொடுத்தேன். ஆம், சரி, இதைதான் அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். உமர் பின் கஃப் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய வசனத்தில் தவறு இருக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திற்காக அவர் இருந்ததோ எங்கேயோ அவர்களை குடித்து அவர்களுடைய உஸ்தாதையிடம் கூட்டு வந்து அதை தவறில்லாமல் சரிப்படுத்தது கரெக்டா என்ற ஒரு நோக்கத்தில் அவர்கள் அழைத்து சென்று வந்து அதை கரெக்டு, அது சரியான ஒரு ஆயத்து என்று ப்ரூவ் பண்ணிட்டு நிரூபிச்சுட்டு தான் அவங்களை விட்டாங்க என்று சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு எந்த ஒரு அளவிற்கு பாதுகாத்து இருக்கிறார்கள் என்று நாம் ஒவ்வொரு மூமின்களும் தெரிந்திருக்க வேண்டிய கட்டாய கடமை. சகாபாக்களுடைய சிறப்போ சிறப்பு தான், அவர்களை போல சிறப்பு யாருக்கும் வராது. அப்துல் ரஹ்மான் இப்னு ஹவ்ஃப் அவர்கள் ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு எல்லாரிடமும் பணம் கேட்பார்கள் அல்லவா, அதே போன்று அப்துல் ரஹ்மான் இப்னு ஹவ்ஃப் இவரிடம் கேட்கிறார்கள். அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு ஹவ்ஃப் கூறியது, எனக்கு இருக்குது இவ்வளவு சொத்து, என்கிட்ட இருக்கிறது இவ்வளவு சொத்து, அதுல நான் உங்களுக்கு பாதி தந்திரையார சொல்லலா? இந்த காலத்துல எதுவுமே பார்க்க முடியுமா? ஒரு பையன் தன்னுடைய தந்தையிடம் ஒரு பணம் கேட்டாலும் கூட அந்த தந்தை கூறுவது, உனக்கு எதுக்கு இந்த பணம் சொல்லி, உனக்கு எதுக்கு இவ்வளவு பணம், அதெல்லாம் தர முடியாது, போயிட்டு வா. ஒரு பையன் தந்தை கூறுவது இது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், கேட்டதற்கு அவர்கள் தர முடியுமா என்றுதான் கேட்டிருப்பார்கள். அதற்கு அவர்கள் கூறியது, தன்னுடைய சொத்து அனைத்தையும் எடுத்து வந்து காட்டி, என்னோட சொத்து இவ்வளவு இருக்குது யார் சொல்லலாம், இதில் நான் உங்களுக்கு பாதையை கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார்கள் என்று சொன்னால், சகோதரர்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறார் என்று நாம் கவனமாக சிந்தித்து பார்க்கக்கூடிய விஷயம். சகாபாக்களுடைய சிறப்போ சிறப்பு தான். அதன் அடிப்படையில் முதலும் முன்னோடியமாக மூத்த சகாபி அபூபக்கர் சித்திக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையை சுருக்கத்துக் கொள்ள நாம் போகலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால குன்னான ஃபையரு பைனன் நாஸி ஃபீ மஸனி நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சும்மா உமர் சும்மா உஸ்மான். யாரோ சூர்லா ரசூலுல்லாஹ் வந்து அறிவிக்கிறாங்க, மக்களிலேயே சிறந்தவர்கள் யார் ரசூலுல்லாஹ்? அப்படி கேட்டு இருக்க அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ் அறிவித்தது, மக்களிலேயே சிறந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இரண்டாவது சும்மா, பிறகு உமர் இப்னு கஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சும்மா பிறகு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்று கூறுகிறார்கள் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவிற்கு முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். அதே போன்று இன்னொரு சம்பவம் சொல்கிறேன், கேளுங்கள். சைதுனா உமர் இப்னு கஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை ஒரு போர் வருகிறது, தாகுல் தலாசில் என்ற ஒரு போர் வருகிறது. அதற்கு தளபதியாக செய்யலாம் அம்ரு இப்னு ஹாஸ் அவர்களை தளபதியாக நியமிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு தளபதியாக அவர்களை நியமிக்கிறார்கள். நியமித்த உடன் அவர்களுடைய மனதில் என்ன தெரியும் தோன்றுகிறது என்று சொன்னால், எவ்வளவோ தலைகள் இருக்கிறது, எவ்வளவோ தலைகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல்
எவ்வளவோ வீரர்கள் இருக்கிறார்கள், என்னோட மிகப்பெரிய வீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், புத்தி கூர்மையாளர்களும் இருக்கிறார்கள். போரில் உட்டால் அவர்களை தளபதியாக வச்சால் என்று சொன்னால் அவர்கள் தோற்று வரக்கூடிய போரே கிடையாது, அந்த அளவிற்கு வீரர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பிறகு ஏன் என்னை தளபதியாக போட வேண்டும் என்று ஒரு குழப்பம் இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷம். என்ன சந்தோஷம் என்று சொன்னால், அவர்களுடைய மனதில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதில் நாம் முதலிடம் பிடித்துவிட்டோமோ என்று ஒரு சந்தோஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதில் நாம் முதலிடம் பிடித்து விட்டோமோ என்ற ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தூக்கி இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய மனதில் ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு சஹாபிகளும் முதலிடம் பிடித்து விட மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் பார்க்கலாம், அந்த பட்சத்தில் இவர்கள் போர் நடைபெறுகிறது, போரும் முடித்துவிட்டார்கள். போரும் முடித்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், யா ரசூலுல்லா, ஐமன் நாசி அகபைலிக்கு யா ரசூலுல்லா, உங்களுடைய மனதுல முதலாவது இருப்பது யா ரசூலுல்லா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டதுக்கு பதில் ஆயிஷா நாயகம் என்று கூறுகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஓ, ஒருவேளை பெண் சகாபி நடிச்சிட்டாங்க போல இருக்கு ரசூல்லா, ஒருவேளை பெண் சகாபி நடிச்சிட்டாங்க போல இருக்கு. நம்ம ஆண் சகாபாக்கள் கேட்டு பார்ப்போமே, ஒரு ரிஜால் யார் ரசூல்லா, ஆண் சகாபி சொல்லுங்க யார் ரசூல்லா அப்படின்னு சொல்ல போது ரசூல்லா கூறியது, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய தந்தையாய் அபூ பக்ர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் என்னோட மனதில் முதலிடம் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஒருவேளை ரெண்டாவது இடத்துல இருக்கும் போல இருக்கு, கேட்டு பாப்பே யார் ரசூல்லா, உங்களோட மனதுல ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்க யார் ரசூல்லா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரண்டாவது இடத்துல இருக்கிறார்கள் என்று கூறினவுடன், ஒருவேளை மூணாவது இடத்துல இருப்போம் போல இருக்கு. அப்படியே அவங்களுக்கு மாத்தி 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 வந்துட்டு இருக்கு. மூணாவது இடத்துல சொன்னது யாரு? மூணாவது கலீஃபாவா ஐயா? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். அடுத்தபடியாக நாலு கேக்குறாங்க, அஞ்சு கேக்குறாங்க, ஆறு கேக்குறாங்க, ஏழு கேக்குறாங்க, எட்டு கேட்டுக்கொண்டே போறாங்க. அடுத்தது பத்தாவது முடிச்சிட்டு பதினொன்னாவது எங்க நம்ம அடுத்தது அடுத்து கேட்டுட்டே போனானா, ரசூலோட மனசுல கடைசியில் நம்ம இடம் பிடிச்சிருவோம் சொல்லிட்டு, சரி பத்து நபர் சொல்லிட்டாங்களா, பதினொன்னாவது நம்மளதான் இருப்போம், இதோட முடிச்சு விடுவோம், அடுத்தது கேட்க வேண்டாம் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதில் முதலிடம் பிடித்தது வரலாற்றை நாம் ஒவ்வொருவரும் திருப்பி புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வளவு அழகாக சகாபாக்களின் வரலாற்றை திருப்பி புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு முறை ரசூலுல்லாஹும் அபூபக்கர் நாயகமும் இருக்கிறார்கள். இருக்கும் பொழுது ஒரே கதறல் சத்தம், ஒரே கதறல் சத்தம், கத்துறாங்க சத்தம் கேட்கிறது. யாருக்கும் ஒருவருக்கு வேதனை நடைபெறுகிறது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் அபூபக்கர் நாயகமிடம், அவர்கள் கேட்கிறார்கள் அபூபக்கர் நாயகம் கூறுகிறார்கள், யார் இவ்வளவு வேதனைப்படப்படுகிறார் என்று கேட்டதற்கு அபூபக்கர் நாயகம் அவர்கள் கூறியது, பிலால் ரலியல்லாஹு அவர்கள் தான். அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால் அவர்களுடைய எஜமான் அவர்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள். அவர்கள் உண்மையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்களுடைய எஜமான் அடித்து வேதனைப்படுத்துகிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்களுடைய எஜமான் அடித்து சித்திரவதைப்படுத்துகிறார்கள் என்று கூறியவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுச்சொல் சொன்னார்கள். என்னவென்று சொன்னால், எப்படியாவது அபூபக்ரே, நீங்கள் எப்படியாவது அவர்களை விலக்கி வாங்கிவிடுங்க அபூபக்ரே, அவர்களுடைய வேதனை சத்தத்தை என்னால் தாங்க இயலவில்லை அபூபக்ரே என்று கூறியவுடன் அபூபக்கர் நாயகம் அவர்கள், அவர்களுடைய எஜமான இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடம் விலை பேசலாம் என்று போகிறார்கள். அரபியர்களை பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும், அரபியர்கள் வியாபாரத்தில் கில்லாடிகள். அவர்கள் கேட்கிறார்கள்,
நான் எதை வேண்டாலும் தந்து விடுகிறேன். நான் அபூபக்கர் நாயகம் அவர்கள் அவர்களுடைய எஜமானியிடம் கேட்கிறார்கள், நான் எதை வேண்டாலும் தந்து விடுகிறேன், நீ எனக்கு விடாலும் ஒன்று கொடுத்துற என்று கூறியதற்கு அந்த நபர் அந்த எஜமான் வந்து கூறுறாங்க, எனக்கு வந்து உங்களிடம் இருக்கிற நல்ல பரிமாணான நல்ல தெம்பு வாய்ந்த எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு அடிமை இருக்கிறானே, அந்த அடிமையை தந்துருங்க. பொதுவாகவே அரபியிடம் வந்து ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் என்று சொன்னால், அடிமை சந்தை என்று அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த அடிமை சந்தையில் இரண்டு வகையாக இருக்கும். ஒரு வகை இயலாதவர், வேலை செய்ய இயலாதவர், ஏதோ ஒரு வேலை செஞ்சால் டப்பும் செஞ்சிட மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்லோவா தான் செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு குறைஞ்ச காசு, உதாரணத்துக்கு வந்து 1000 திருகம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ரகம் இருக்கு, அது எப்படின்னா எல்லா வேலையும் செய்வாங்க, எல்லா சண்டைக்கும் போவாங்க, நல்ல பாடியா இருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு ஒரு விலை இருக்குது 3000 திருகம், உதாரணத்துக்கு. அதே போன்று குறைந்த விலையில் இருப்பவர்கள் தான் பிலாதல்லாஹ் அவர்கள், உயர்ந்த வெளியில் இருப்பவர்கள் தான் அபூபக்கர் சித்திக் கூட அடிமை. அவர்கள் கேட்கிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்கிறார்கள், மறுசொல் சொல்லவில்லை. உடனடியாக அவர்களுடைய அடிமையை அனுப்பிவிட்டார்கள். அது மட்டும் அவர்கள் கேட்டு முடிக்கவில்லை. அந்த 3000 திருகம் கூட அடிமையா, எஸ்டா 3000 திருகம் கூட நான் பிலால வந்து விட்டுறேன். 3000 திருகம் கூட அடிமையும் 3000 திருகமும் கொடுத்துவிடு, நான் யாரு பிலாதல்லாஹ் அவர்களை விட்டு விடுகிறேன் என்று கூறியதற்கு அபூபக்கர் நாயகம் மறுச்சொல் சொல்லவில்லை. உடனடியாக இங்க வாப்பா செல், அவர்கள் கேட்கிறார்கள், உன்னை நான் அவரிடம் ஒப்படுத்தி விட்டேன், நீ இனிமேந்து அவருக்கு அடிமை. இங்க வாப்பா 3000 திருகத்தை அவரிடம் கொடுத்து விட்டு அவ்வளவுதான், இப்ப பிலால தந்துரு, இந்த இருக்கடா பிலால் எடுத்துட்டு போங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்க்கிறார்கள் அபூபக்கர் நாயகம், ஒரு இருட்டு அறையில் இருக்கிறார்கள், மிகவும் மோசமான நிலையில் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய மேனி அனைத்தும் இரத்த சகதியாக இருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்களை வேதனையும் துன்புறுத்தவும் செய்திருப்பார்கள் என்று அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். அவர்கள் அல்லாஹு அக்பர் சத்தியத்தை ஏற்றதர்கள், இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக அவ்வளவு சித்திரவதை ஏற்றார்கள் அவர்கள். அந்த சித்திரவதையில் இருக்கும் பொழுது அபூபக்கர் நாயகம் அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இரத்த சகதியாய் இருக்கும் பொழுது தன்னோட மேனையில் தன்னோட தோல் மேனையில் பிலால் ரலியல்லாஹு அவர்களை எடுத்து போட்டு சென்று வருகிறார்கள். வந்த உடனேயே அந்த எஜமான் இருக்கிறாரே, அவர் கேட்கிறார், அபூபக்கரே அபூபக்கரே உங்களுக்கு பைத்தியமா? ஒரு அடிமை, நீ ஒரு எஜமான். அந்த காலத்தில் உள்ள வழிமுறை என்ன, அடிமை எஜமானை பார்த்து தள்ளி நின்றுதான் பேசணும், பக்கத்துல கூட வரக்கூடாது, தொடுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது, எந்த ஒரு அனுமதியும் கிடையாது அடிமைக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அபூபக்கர் நாயகம் அவர்கள் தன்னுடைய தோல் மேனியின் பிலாதல்லாஹ் அவர்கள், அதுவும் கருப்பு நிறம் அவர்கள், அவர்கள் குறைந்த விலையும் அவர்களை இரத்த சகதியாக இருக்கிறார்கள், அவர்களை தன்னுடைய மேனியில் தூக்கி போட்டு வருகிறார்கள் என்று சொல்லும் போது, அவர்கள் மேனியில் தூக்கி போட்டு வரும் பொழுது அவர்கள் பார்த்து, அபூபக்கரே உங்களுக்கு பைத்தியமா, இப்படி தூக்கி போட்டு வருகிறாய் என்று கேட்டார்கள். கேட்டதற்கு, நீ கேட்ட அடிமையும் கொடுத்து விட்டேன், நீ கேட்ட 3000 திருகத்தையும் நான் கொடுத்து விட்டேன், அவர்களை நான் விடுதலை செய்ய போகிறேன் என்று விடுதலை செய்தார்கள். விடுதலை செய்த பிறகு கூறுகிறார்கள், நீ கேட்டீர்கள் அல்லவா ஒரு அடிமையும் 3000 திருகமும், அதற்கு பதிலாக அபூபக்கரே நீர் எமக்கு அடிமையாக வர வேண்டும், அப்பதான் பிலால் ரலியல்லாஹு அவர்களை விடுவை என்று சொன்னாலும் கூட நான் அடிமையாக வந்திருப்பேன், பிலால் ரலியல்லாஹு அவர்களை விடுதலை செய்திருப்பேன் என்று கூறினார்கள் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லிற்கு எவ்வளவு முக்கியத்துவமும் எவ்வளவு கண்ணியமும் கொடுத்திருக்கிறார் என்று நாம் ஒவ்வொரு சிந்தித்து பார்க்க வேண்டிய செய்கிறேன். அபூபக்கர் நாயகம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களை படுக்க வைக்கிறார்கள். அவர்கள் மயக்க நிலையில் இருக்கிறார்கள். மயக்க நிலையில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அபூபக்கர்
சுந்தர் நாயகம் அவர்கள் பிள்ளாரல்லாத்தலான் மயக்கத்தில் இருக்கிறார்கள். எந்திரவுடன் அவர்களை உரிமை விட்டு விடுவோம், அவர்களை உரிமை விட்டுவிட்டது, அவர்களிடம் கூறிவிடுவோம், உரிமை விட்டுவிட்டோம் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது பிள்ளாரல்லாத்தலான் அவர்களும் எந்தித்தார்கள். எந்தித்து கேட்கிறார்கள், நான் இந்த இடத்தில் என்ன பண்ணுகிறேன்? இதை போன்ற அபுபக்கர் சித்திக் அவர்கள் உங்களை வாங்கி வந்தார்கள், உங்களுடைய உங்களை தன்னுடைய தோல் பூஜையில் தூக்கி போட்டு என்னை தூக்கிட்டு வந்தார்கள் என்று கூறினவுடன் அவர்கள் கூறியது, என்னை அவர்கள் தோல் பூஜையில் தூக்கி கொண்டு போட்டு வந்தார்களா? அவர்கள் எவ்வளவு பெரிய ஆள், அவர்கள் எவ்வளவு பெரிய எஜமான், அவர்கள் என்னை தோல் பூஜையில் தூக்கி போட்டு வந்தார்களா என்று ஆச்சரியத்தில் அடங்கி போனார் அவர்கள். இந்த இடத்துல ரசூலுல்லா தீண்டாமை போட்டு மிதிச்சிட்டாங்க. அந்த பெரியவன் சிறியவன்ங்கிற ஒரு கணக்கே இல்லாம போட்டு மிதிச்சிட்டாங்க. ரசூலுல்லா யாருமே கிடையாது, மக்களா எல்லாருமே ஒண்ணுதான். ரசூலுல்லா கூறியது மக்களா எல்லாருமே ஒண்ணுதான். கருப்பு நிறமா வெள்ளை நிறமா அதெல்லாம் பார்க்காதீங்க, பணக்காரனோ ஏழையோ அதெல்லாம் பார்க்காதீங்க, மக்கள் மனிதர்கள் அனைவரும் ஒண்ணுதான் என்று கூறியதின் ஒரே காரணமாக ஏழை அடிமை அவர்கள் இருந்தாலும் கருப்பு அடிமை அவர்கள் சகதியா இருக்கிறார்கள், அவர்களை தூக்கி போட்டு தன்னோட தோல் பூஜைக்கும் தூக்கி கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை போல வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் இது. அவர்களுடைய ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம செய்ய அமர்கிறார்கள். அவ்வளவு பெரிய வேதனையும் வலியும் தாங்கி வந்தவர்கள் தான், தாங்கியும் தாண்டியும் வந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் கேட்கிறோம், அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் கேட்கிறோம், புண்ணியம் செய்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் நாம் ஏதோ ஒரு பாக்கியம் செய்திருக்கிறோம். ஆகியின் காரணத்தினால்தான் நாம் ஒவ்வொருவரும் சகாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு முறை இப்னு மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க, குறிப்பிடுகிறாங்க, உபு அபிபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சும்மா உமர் நாயகம் அவர்களையும் அவர்களையும் நேசிப்பது சுன்னாவிலே கட்டுப்படும் என்று கூறுகிறார்கள். அதற்கு அந்த செய்தியை ஒரு நபர் எடுத்து இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் கொண்டு வருகிறார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய முன்னாள் பெயர் ஹசனுல் மதீனி. முன்னால் அவர்கள் இருந்தது மதீனாவிலே இருந்தார்கள், பிறகுதான் அவர்கள் முபஸ்ஸரி, பிறகு காலப்போக்கில் அவர்கள் பஸ்ராவுக்கு செய்தால் சென்றார்கள், ஆகவே முபஸ்ஸரி என்ற பெயரும் அவர்களுக்கு வந்தது. அவர்கள் அவர்கள்தான் இவர்களுக்கு பெயர் வைத்தவர்கள். இவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறவர்கள் தான் யார்? இவர்களுடைய அம்மா தாயார். இவர்களுடைய தந்தை யார் என்று சொன்னால் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்களே, அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய அடிமை. அவர்களுடைய அடிமையை மதீனா நகர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக திருமணம் செய்து வைத்தார்கள். அவர்கள் இரு தம்பதிகளுக்கும் பிறந்தவர்கள் தான் யார்? அசுரும் அவர்கள். அவர்களிடம் கொண்டு வரப்படுகிறது இந்த செய்தி. அபுபக்கர் நாயகம் அவர்களையும் உமர் நாயகம் அவர்களையும் நேசிப்பது சுன்னாவிலே கட்டுப்படுமோ என்று இந்த செய்தி வந்து அவங்களிடம் வருகிறது. வந்த உடனே அவங்க கூறுறாங்கல்ல,
இல்லை. அவர்களையும் நேசிப்பதை எவ்வளவு கட்டாயம் என்று ஒவ்வொருவரும் தெரிந்து வைக்க வேண்டும். ஒருமுறை ரசூலுடைய மஜ்லிஸ், அந்த மஜ்லிஸில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறார்கள். முக்கியமான செய்தி அனைவர்களும் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த மஜ்லிஸில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த மஜ்லிஸில். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸ், சிறப்பாக உயர்த்தி பேசக்கூடிய மஜ்லிஸ், அந்த மஜ்லிஸில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இல்லை. அந்த மஜ்லிஸில் யாரிடம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கப்படுகிறது, அஃபிர்னி யா ஜிப்ரீல், அஃபிர்னி யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சிறப்பு நீங்கள் கூறுங்க என்று கூறினவுடன் அவர்கள் கூறியது என்னவென்று தெரியுமா? அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது, இந்த செய்தி வந்து தாரிகுல் முல்க் என்ற கிதாபில் பதிவு செய்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலம் இருக்கிறது 1050 கழித்தால் 1950 வருட காலம் அவர்களுடைய சிறப்பை பேசினோம் என்று சொன்னால் அந்த சிறப்பு முடிவடையாது. அந்த அளவுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சிறப்பு இருந்தது. அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுசொல் சொன்னார்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சிறப்பு 950 வருடம் பேசினாலும் பேசி முடிய இயலாது என்று கூறினார்கள். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சிறப்பு ஒரு அமல் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை அமலுக்கு ஈடாகாது என்று ஒரே வார்த்தையில் முடித்தார்கள் என்று சொல்ல போனோம் என்று சொன்னால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு அமல் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கை அமர்த்தி எந்த அளவுக்கு இருந்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கக்கூடிய விஷயம் இது. முஃமினாக இருக்கிறோம், முஸ்லீமாக இருக்கிறோம், ஒவ்வொருவரும் கட்டாயமாக இது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. ஒருமுறை ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதீனா ஷரீஃபிலே அவங்க இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது 3 விஷயத்தை வந்து சொல்றாங்க. முதல் விஷயம் என்ன சொல்றாங்க, யார் ஒருவர் பொருட்களை ஜோடியாக ஜகாத் செய்கிறார்களோ அவர்கள் தர்மத்தோடு வாயிலாக சுவனத்திற்குள் நுழைவார் என்று கூறுகிறார்கள். முதலாவது. இரண்டாவது, யார் ஒருவர் நோக்கு நோக்கிறாரோ அவர்கள் ரைகான் என்றும் சுவனத்தின் வாயிலாக உள்ளே நுழைவார் என்று கூறுகிறார்கள். இரண்டாவது. மூன்றாவது, யாரை வேலை தொழுகையை தொழுகிறார்களோ அவர்கள் தொழுகையின் வாயிலாக சுவனத்திற்குள் நுழைவார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த மூன்றாவது, இது வந்து எல்லா அமல்களும் செய்வார்கள், அதில் இந்த அமல் உயர்ந்திருக்கும், ஆகவே இந்த சிறப்புகள். அவர்கள் கூறிவிட்டு யாரு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், இந்த மூன்றிலும் ஒரே நேரத்தில் உள்ளத்தை நுழையக்கூடிய நபர் இருக்கிறாங்க சொல்லா, இந்த மூன்றிலும் உள்ளத்தை நுழையக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாங்களா யாரும் சொல்ல அப்படி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது, ஆம் இருக்கிறார்கள், அவர்கள் நீங்கள் தான், அவர்கள் நீங்கள் தான் அபூபக்கரே என்று கூறினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அமலும் வணக்க வழிபாடுகளும் நோன்பு நோற்ற சிறப்பும் சக்காத்தும் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டிய. அடுத்தபடியாக அவர்களுடைய இயற்பெயர், அவர்களுடைய இயற்பெயர் அபுல் காபா, காபாவுடைய அடிமை. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுக்கு வைத்த பெயரோ அபு அப்துல்லா. அபூபக்கர் என்ற பெயர் இளம் கன்றுக்குட்டி, அதாவது ஒட்டகத்தோடைய இளம் கன்றுக்குட்டி. இந்த பெயர் அபூபக்கர் என்ற பெயர் மிகித்தது, ஆகவே அனைவர்களும் இவர்களை அழைத்தனர் அபூபக்கர் என்றே. நாமும் இவர்களை அபூபக்கர் என்றே நாம் அழை
அவர்களுடைய தந்தையின் பெயர் உஸ்மான். இயற்பெயர் அவர்களுடைய தந்தையின் பெயர் உஸ்மான். உஸ்மான் என்றால் அனைவருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பல்ல, ஆனால் அவர்களுடைய பட்ட பெயர் சொன்னால் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அபு குஹாபா என்ற இந்த பெயரை சொன்னோம் என்று சொன்னால் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். நாம் ஊர் செய்தியிலே பார்த்திருப்போம், ஊர் பகுதிகளிலே பார்த்திருப்போம். அவர்களுடைய இயற்பெயர் கூட்ட யாருக்கோ பெரும்பாலும் நபர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு அல்ல. இந்த அப்துல்லா அப்படின்னு கூட்டாலாம் தெரியாது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ரஹமத்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டப்பெயர் வச்சிருப்பாங்க. அந்த பட்டப்பெயரை சொல்லி சொன்னானா அங்கேயும் அவர்களுடைய இயற்பெயர் கொஞ்சம் மறந்திருக்கும். சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட பெரும்பாலும் அவர்களுக்கு பட்டப்பெயர் தான் தெரிஞ்சிருக்கும். அதன் அடிப்படையில் அவர்களுடைய சங்கத்தோட அவர்களுடைய வாரிசு ஆமித் இப்னு காப் இப்னு சாம் இப்னு தைப் இப்னு முர்ரா. முர்ரா இப்னு காப், இந்த முர்ரா இருக்கிறாங்கல்ல, இந்த முர்ரா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு. இந்த முர்ராவிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு வந்து கொண்டே இருக்கிறது. அபுபக்கர் சித்திக் அவர்களுடைய தாயாரின் பெயர் நாம் பார்க்க வேண்டும் அல்லவா. அவர்களுடைய தாயாரின் பெயர் சல்மான். அவர்களுக்கு பட்ட பெயர் இருந்தது உம்முல் ஹைர் இப்னு சஹர். அவர்களுக்கும் இதே போன்றுதான், பட்ட பெயரை சொன்னால்தான் அனைவருக்கும் தெரியும், இயற்பெயர் சொன்னால் தெரியாது. இயற்பெயர் சொன்னால் அவர்களுக்கு தெரியாது, பட்ட பெயரை சொல்லும் என்று சொன்னால் தெரியும். அவங்களாச்சும் பரவாயில்ல, ஒரு சில நபர்களுக்கு இயற்பெயர் சொன்னா தெரியும். ஆனா இவங்களுக்கு இயற்பெயர் என்பது ஒரு சில ஒரு ரெண்டோ மூணோ அந்த நபர்கள் மட்டும் தெரியுமே தவிர்த்துட்டு முக்காசி பேருக்கு வந்து இவங்களோட பட்ட பேர் சொன்னாதான் தெரியும். இவங்களா ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள். அபுபக்கர் நாயகம் அவர்களுக்கு பல பேர் உண்டு. குர்ஆனின் சிறப்பு பேர் என்ன என்று சொன்னால் அல் அத்கா. அல் அத்துக்கா குர்ஆனுடைய சிறப்பு பெயர் ஒன்று. அல் அவ்வாத், அல்லாஹ்வின் திக்ரிலும் இறையத்திலும் வணக்க வழிபாட்டிலும் இருந்ததற்காக அல் அவ்வாத் என்ற பெயர் இருந்தது. இரண்டாவது மூன்றாவது பாரிசல் இஸ்னேம் சவுன் குகையில் இருந்ததின் காரணமாக அவர்களுக்கு பாரிசல் இஸ்னேம் என்ற பெயரும் வந்தது. அரபுகள் மதீனாவில் இவரை அழைக்கக்கூடிய பெயர், மதீனாவில் அவர்களுக்கு வைத்த பெயர் அல் அத்தீக். விடுதலை பெற்றவர்கள் இந்த பெயர்ல ரெண்டு குழப்பம் இருக்கு, ரெண்டு சம்பவம் இருக்கு. அல் அத்தீக் என்று சொன்னால் இரண்டு சம்பவம் இருக்கு. விடுதலை பெற்றவர்களா, என்ன விடுதலை பெற்றவர்கள் என்று சந்தேகம் அனைவர்கள் மத்தியில் எழுப்பினாலும் இதற்கு ரெண்டு விளக்கம் இருக்கிறது. ஒன்று, நரகத்தை விட்டு பாதுகாத்தவர் என்று ஒரு விளக்கம். நரகத்தை விட்டு பாதுகாத்தவரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை உயர்த்தும் பொழுது ஓர் இறைவன் கொள்கை என்று உயர்த்தும் பொழுது இஸ்லாத்தை ஏற்பதற்கு சஹாபிகள் சந்தேகமும் தாமதமும் கேள்வியும் கேட்டுதான் இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஆனால் அபுபக்கர் சித்திக் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சந்தேகமும் இல்லாமல் கேள்வியும் இல்லாமல் தாமதமும் இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஆகியின் காரணத்தினால் அவர்களுக்கு அல் அத்தீக் நரகத்தை விட்டு விடுதலை பெற்றவர்கள் என்று பெயரும். அது மட்டுமல்லாமல் அக்காலத்தில் மதுபானம் என்பது உயர்ந்து போயிருந்ததா, அனைவர்களும் மதுபானத்தை எப்படி அருந்துவார்கள் என்று கூறினால் இந்த காலத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா. எப்பா கொஞ்சம்
இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன், டீ குடிச்சு போயேன், வா 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 டீ குடிச்சுட்டு போ, இவ்வளவு தூரம் வந்துட்டல டீ குடிச்சுட்டு போ, எனக்கு ஒரு டீ சொல்ல, இவ்வளவு அசால்ட்டா இருக்கு இந்த காலத்துல. அதே போட்டுதான் அந்த காலத்திலையும் மது அருந்திட்டு போயேன், இவ்வளவு தூரம் வந்திருக்க மது அருந்திட்டு போயேன், மது அருந்திட்டு சும்மா தான் இருக்க என்று கூறியக்கூடிய காலம் சகாபாக்களுடைய முன்னாள் காலம். அந்த காலகட்டத்திலேயே யார் அபூபக்கர் சித்திக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மதுரை தொட்டது கூட அல்லவா? வரக்கூடிய காலம் வரும், அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், விருந்து ஏற்படும், விருந்து ஏற்படும் பொழுது அவர்களுக்கு விருந்தில் மது வைக்கப்படும். அவர்கள் ஒருவேளை மதுவை குடிக்காமல் விட்டார்கள் என்று சொன்னால் ஏவா ஒரு விருந்தா மதுபானம் வைத்தார்களா குடிக்கலானா குடுத்துக்கிறேன் என்று கூறிய கூட காலத்திலே அவர்கள் அவர்கள் நரகத்தை விட்டு விடுதலை பெற்றவர்கள் என்ற ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் என்னென்று சொன்னால், அவர்களுடைய தாயாருக்கு பல குழந்தைகள் பிறந்து இருந்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அபூபக்கர் சித்திக் அவர்கள் பிறந்தார்கள். பிறந்தவுடன் அபூபக்கர் சித்திக் அவர்களை எடுத்துக்கொண்டு காபா முன்னாடி வைத்து, என்னோட இறைவா, என்னோட இறைவா, என்னோட குழந்தைக்கு உயிர் கொடுத்துருவாயா, என்னோட குழந்தைக்கு மரணத்தை விட்டு விடுதலை செய்திருவாய என்று கேட்டவுடன் அவர்கள் மரணத்தை விட்டு விடுதலை பெற்றார்கள் அல்லவா? ஆகவே இவர்களுக்கு அல் அதீக் என்ற பெயர், விடுதலை பெற்றவர்கள் என்ற பெயர் இதன் மூலமாக வந்தது என்று ஒரு கூற்று இருக்கிறது. எல்லாம் பார்த்தோம், பொதுவாகவே அரபியர்கள் எல்லாம் வியாபாரத்தில் கிண்ணாடி என்று நீங்கள் சொன்னீர்களே, அதை பற்றி ஒரு தடவை அதை பார்க்க வேண்டும் அல்லவா? அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய வியாபாரம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அபூபக்கர் நாயகம் அவர்களுடைய வியாபாரத்தை தண்ணி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அபூபக்கர் நாயகம் அவர்களுடைய வியாபாரத்தில் மிகப்பெரிய திறமை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய வியாபாரம் மிகவும் எளிமையாகவும் இருந்தது, நியாயமாகவும் இருந்தது. வியாபாரத்திற்கு பொதுவாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதில் ஏற்றுமதி இறக்குமதி இருக்கும் அல்லவா? ஒரு வியாபாரம் வந்தாலே ஏற்றுமதி இறக்குமதி இருக்கும் அல்லவா? அதற்கு அவர்கள் எங்கு செல்வார்கள் என்று சொன்னால், சியாம் யமன் இரண்டு தேசத்திற்கும் அவர்கள் செல்வார்கள். இதை தோற்றுவித்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார்கள் தான். இந்த இரண்டு ஊருக்கும் போக சொல்லி தோற்றுவித்தது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார்கள் தான். குளிர்காலத்துல யமனுக்கும் வெயில் அடிக்கக்கூடிய காலத்துல சியாமுக்கும் அவர்கள் போவார்கள். வியாபாரத்தில் மிகவும் திறமை வாய்ந்தவர்களாக கில்லாடியாகவும் இருந்தார்கள் குரேஷி அவர்கள். எல்லாரும் குரேஷி என்று சொன்னாலே வியாபாரத்தில் மிகப்பெரிய பேர் போடுறாங்க. அதுல நேர்மையாகவும் உண்மையாகவும் இரண்டில் முதலிடம் முதன்மை இடத்தை பிடித்தவர்கள் அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்களே. எல்லா விஷயத்திலும் சிறப்பு பாருங்க, பொதுவாகவே ஒரு விஷயத்துல சிறப்பு இருக்கிறாங்க, இவங்க மட்டும் சிறப்பு இருக்கிறாங்க, இவங்களுக்கு மட்டும் இந்த பெருமை செய்தோம் அல்லவா? எல்லாருமே இந்த சிறப்பு இருந்துச்சுன்னா இதுல என்ன ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்படுவா? ஆனால் வியாபாரத்திலேயும் அனைவர்களும் மிகப்பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் கூட அபூபக்கர் நாயகம் அவர்கள் நியாயத்திலையும் நீதித்தன்மையிலும் முதலிடம் பெற்றார்கள். அதிலையும் முதலிடம், அதிலையும் சிறப்பு. அபூபக்கரோடு அபூபக்கர் நாயகம் அவர்களுடைய சிறப்பு எந்த அளவுக்கு இருக்குது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்கக்கூடிய விஷயங்கள். அபூபக்கர் நாயகம் அவர்களுடைய தோற்றம் எல்லாத்திற்கும் எல்லாம் சொன்னீர்கள். அபூபக்கர் நாயகம் அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கு என்று ஒரு முறை பார்த்துட்டோம், பார்த்தால் நிம்மதியாக ஆகிவிடும் அல்லவா? ஆகவே அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், சதை தட்டு இல்லாமல் மெல்லியதாக இருக்கும். அவர்கள் ஒல்லியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வர,
எதுவும் கொடுக்க முடியாத நீ கடவுளா என்று அந்த சிலையை
பார்த்து அந்த கல்லை பார்த்து கேட்டு கீழே இருக்கும் கல்லால் எடுத்து ஒரு அடி டம்முன்னு அடிச்சு விட்டு சென்றுவிட்டாங்க. அந்த சிலையை அந்த கல்லை கீழே இருக்கும் கல்லால் எடுத்து ஒரு அடி அடித்து விட்டு சென்று விட்டார்கள். அப்பொழுது சித்திரல்லாதவர்கள் அவர்கள் அவர்களுக்கும் சிலைக்கும் உள்ள தொடர்பு இதுவே, வேற தொடர்பு எதுவும் இல்லை. எப்படி மதுபானத்தை விட்டும் பாதுகாத்து இருந்தார்களோ அதே போன்றுதான் சிலை வணக்க வழிபாடுகளில் இருந்தும் பாதுகாத்து இருந்தார்கள். சலாம் வருவதற்கு முன்னால் இருந்து எந்த அளவுக்கு அவர்கள் இப்படி பேணிக்கு தன்மை இருந்திருக்குது என்று நாம் பார்க்கலாம். ஒவ்வொருவரும் அபுபக்கர் அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்திற்கும் தீனுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் மிக 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 தன்னுடைய செல்வம் மூலமாகவும் தன்னுடைய உழைப்பு மூலமாகவும் நிறைய தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்திற்கா எடுத்து கொடுத்து விடுவார்கள் பாரபட்சமே கிடையாது. அவர்கள் முஸ்லீம் யாராவது வந்து கேட்டார்களா எடுத்து கொடுத்து பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க, எடுத்து கொடுத்து விடுவார்கள். அவர்களிடம் அவர்களுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க மாட்டார்கள். அவர்களுடைய ஹிஜ்ரத் செல்லும் பொழுது அவர்களிடம் 5000 திருகம் மட்டும்தான் இருந்ததாம் என்று சொல்ல போனோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்கள் அள்ளி கொடுத்தவர்களாக இருந்தார்கள் என்று நாம் இதன் மூலமாக பார்க்கலாம். அவர்களுக்கு மிக பிடித்தது மூன்றை கூறுகிறார்கள். என்னென்று சொன்னால் அத்தி அத்தி நறுமணம், அடுத்தபடியாக இரண்டாவது அன்னிசா நல்ல சாலிமான பெண், மூன்றாவது குர்ரத்தை அல் சலா பல் சலா கண்ணுக்கு குளிர்ச்சியான தொழுகை, கண்ணுக்கு குளிர்ச்சியான தொழுகை என்று மூணு விஷயத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதை தன்னுடைய வாழ்க்கை நடைமுறைக்கு கொண்டு வர அல்லாஹ் தஆலா தௌஃபிக் செய்வானாக. சித்திக் நாயகம் அதற்கு பதில் கூறுகிறார்கள், ரசூலுல்லா யா ரசூலுல்லா எனக்கும் ஒன்று பிடிக்கும் யா ரசூலுல்லா. என்ன கூறுங்கள் நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள், அன்னல்லோ இணைக்க நாயகமே நபியே நாயகமே நபியே நாயகமே உங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் நபியே நாயகமே. ஒன்று இரண்டாவது அல் ஜின்சு பைனை இலைக்க உங்களுடைய மஜ்லிஸில் எல்லா மஜ்லிஸும் நான் அமர வேண்டும் நாயகமே. இரண்டாவது மூன்றாவது அல் இன்ஃபாக்கு பீக்க உங்களுடைய உங்களுக்கும் இஸ்லாத்திற்காகவும் என்னுடைய செல்வம் அனைத்தையும் செலவு செய்ய வேண்டும் நாயகமே என்று மூன்று விஷயத்தை கூறுகிறார்கள். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொன்னார் நாம் எந்த அளவிற்கு பார்க்க வேண்டும். அபுபக்கர் சித்திக் நாயகம் ரசூலுல்லாஹ் மீது வைத்த அன்பும் இஸ்லாத்தின் மீது வைத்த பண்பும் நாம் அனைவர்களும் ஒவ்வொருவரும் கட்டாயமாக அபுபக்கர் சித்திக் அவர்கள் மகார் மட்டுமல்ல அனைவர்களும் நான்கு கலீஃபாக்களும் சஹாபாக்களுடைய வரலாறை தெரிந்து கொண்டது என்பது ஒவ்வொருவர்களுடைய முஸ்லிமாகி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் கட்டாயமாக இருக்கிறது. அவர்களுடைய சிறப்பு பார்க்கணும்ல எல்லாமே பார்த்தாச்சு. அபுபக்கர் நாயகம் அவர்களுடைய சிறப்பு என்று கூறப்படும் என்று சொன்னால் அவர்கள் அவர்களுடைய சிறப்பு கூறணும் என்று சொன்னால் கூறிக்கொண்டே போகலாம். எந்த அளவிற்கு நாம் பார்த்தோமே உமர் அல்லாஹ் அவர்களுடைய சிறப்பு வான்லோகத்தின் இன்லோகத்தின் 990 காலம் பேசினாலும் கூட அவர்களுடைய சிறப்பு முடிவடையாது. ஆனால் அபுபக்கர் நாயகம் அவர்கள் ஒரு அமல் உமர் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை அமலுக்கு ஈடாகாது என்று இப்ரஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்களே அவர்களுடைய சிறப்பு அபுபக்கர் நாயகம் அவர்களுடைய சிறப்பை பற்றி சொன்னாங்க என்று சொன்னார். சொல்லிக்கொண்டே போகலாம். உதாரணமாக ஒரு 5 சிறப்புகள் மட்டும் கூறுகிறேன். யார் யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பார்களோ அவர்களை தேடி பிடித்து அவர்களை தேடி பிடித்து அவர்களுக்கு தேவையானதை செய்வார்களாம் அபுபக்கர் நாயகம் அவர்கள். இக்காலகட்டத்தில் யார் இதை போன்று செய்கிறார்? நம்மளிடம் பணம் இருக்கும், இருந்து கொண்டே இல்லாதவன் இல்லாத கொண்டுதான் நிற்பன் பார்த்து கொண்டே போகும். ஆனால் அவரிடம் ஒரு பைசா கூட
தர்மமோ சகாத்தோ எத்தோ, ஆனால் அவர்களிடம் ஒரு பைசா கூட கொடுக்கும். ஆனால் அபுபக்கர் நாயகம் அவர்கள் அப்படி அல்ல, ஒவ்வொருவர்களும் தேடி தேடி வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களை பார்த்து பார்த்து சகாத்தை கொடுத்தார்கள். இரண்டாவது, குடும்பங்களை இணைந்து வாழ்ந்தார்கள். குடும்பங்களை இணைந்து வாழ்வதற்கு என்ன பிரயோஜனம் என்று சொன்னால், நாம் இப்பொழுது ஏதாவது ஒரு பெரிய தவறில் ஈடுபடுகிறோம், பெரிய தவறில் ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் என்ன தவறு செய்ய கொஞ்சம் வேண்டும். ஒருவேளை நம்ம தவறு செஞ்சு மாட்டிட்டோம்னா சொந்தக்காரங்க மத்தியில் நம்மளுக்கு பேரு போயிருமே, அவமானமா போயிருக்கோம், அவங்க முன்னாடி தலை காட்ட முடியாத என்று பயப்படுவார்கள். பயந்ததின் காரணத்தினால் அவர்கள் தவறை விட்டு பாதுகாக்கப்படுவார்கள் அல்லவா. ஆதியின் காரணத்திற்காகவோ அல்லது ஒரு சில காரணத்திற்காகவோ குடும்பங்களை அனுசரித்து வாருங்கள். குடும்பங்களை அனுசரித்து வாருங்கள் சொன்னால் இந்த காரணம் மட்டுமல்ல, பல காரணங்கள் இருக்கு குடும்பங்களை அனுசரித்து வாழ்ந்தார். இன்னொரு காரணம் என்று சொன்னால், எந்த விஷயமா இருந்தாலும் குடும்பம் உங்களிடம் வந்து நிற்கும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும். இதே போன்று பல காரணங்கள் இருக்கிறது, குடும்பங்களை அனுசரித்து வாழ்ந்தால் மட்டுமே. மூன்றாவது, அடுத்தவர்காக கஷ்டத்தை, அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை தன் கஷ்டம் போன்றே ஏற்று செய்தவர்கள். அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய கஷ்டத்தை, யாராவது ஒரு கஷ்டம் என்று அவர்கள் கஷ்டமாக இருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய கஷ்டம் போன்று அவர்களுடைய கஷ்டத்தை நீக்கி வைப்பார்களாம், அவர்களுடைய கஷ்டத்தை போக்கி வைப்பார்களாம் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நான்காவது, விருந்தாளிகளுக்கு உபதேசம் கவனிப்பதில் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்ணியமாக அவர்களை விருந்தாளிகளை கவனிப்பார்களாம். அடுத்தபடியாக, யார் யாருக்கெல்லாம் உரிமை போய் சேரணுமோ அவரவர்களுக்கெல்லாம் உரிமையை வாங்கி கொடுப்பதில் அபுபக்கர் நாயகம் அவர்கள் குறிக்கோளாக இருப்பார்களாம். யார் யாருக்கெல்லாம் உரிமை இல்லையோ அவர்கள் தாராளமாக அவர்களுக்கு உரிமை வாங்கி கொடுப்பதில் எந்த ஒரு அச்சமும் பட வேண்டாம். அவர்களுக்கு உரிமையை வாங்கி கொடுக்கும் அவர்களோட வாழ்க்கை அவர்களுடைய உரிமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காட்டித்தருகிறார்கள். ஆகிய காலத்தில் அவர்களுடைய உரிமையை எக்காரணத்தில் கொண்டோ அடுத்தவர்களுக்கு விட்டுக் இந்த பண்பை அனைத்தும் நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பு உயர்ந்துவிடும், நம்மளுடைய வாழ்க்கையின் சிறப்பு உயர்ந்துவிடும். அல்லாஹ் தஆலா இந்த சிறப்பை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் தந்த அருள்புரிவான காரணமே. அடுத்தபடியாக, நாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இறுதி பகுதி இஜிரி 11 ஆண்டு ஒரு முறை மெம்பரின் ஏறி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறான், அது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் சுவைக்கலாம். அல்லாஹ் ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கிறான் ஒரு அடியானுக்கு, இந்த உலகில் உள்ள அனைத்தையும் சுவைக்கலாம். இரண்டாவது, காலமெல்லாம் வாழலாம். சில ஹதீஸ்ல விளக்கமா போடுறாங்க, சுகமாக வாழலாம், தியாகத்தினாலே வாழலாம், அல்லது இப்பொழுதே மரணத்தை தழுவி அல்லாஹ்விடம் செல்லலாம். அதற்கு அவர்களே பதிலும் கூறுகிறார்கள், அந்த அடியான் அல்லாஹ்வை பார்ப்பதை தேர்ந்தெடுத்து விட்டான் என்று கூறியவுடன் அபுபக்கர் சித்தீக் நாயகம் அவர்கள் அழுகிறார்கள். அழுது கொண்டிருக்கிறார்கள் எல்லா சகாபாக்களும் அழுகிறார்கள். இந்த வாய்ப்பு யாருக்காவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், இந்த வாய்ப்பு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், அவங்க பாக்கியம் செஞ்சிருக்காங்க, நல்ல விஷயம் தானே, எதுக்கு அழுகணும். அபுபக்கர் நாயகம் அவர்கள் குர்ஆனுடைய விளக்கத்தை தெரிவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய விளக்கம் அதாவது ஞானம் எந்த அளவுக்கு இருக்குது என்று நாம் பார்க்கலாம். அடுத்தபடியாக, மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்வு நடக்கிறது. இஜ்ரி 10 ஆண்டு
இன்றைய நாளில் உங்களுடைய மார்க்கத்தை நிறைவுபடுத்திவிட்டோம். உங்களுக்காக என்னை என்னுடைய ஞானத்தை அருள் பொருட்களை பூர்ணமாக்கிவிட்டோம். உங்களிடம் இருந்து எசராத்தை அங்கீகரித்து விட்டோம் என்ற ஒரு நற்செய்தி வருகிறது. இந்த நற்செய்திற்கு அனைவர்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். எசராத்தை பரிமாணப்படுத்தி விட்டோம் என்று சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் அப்பவத்தர் நாயகம் மட்டுமே அவர்கள் மட்டுமே அழுது கொண்டிருக்கிறார். என்ன பெரிய பெரிய ஊர்கிட்ட அழுது கொண்டிருக்கிறாங்க, எல்லா மகாபாபுகளும் பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது சொன்னாங்க, இந்த வசனத்தின் மூலமாக ரசூலுல்லா உங்களுடைய மரண காற்று அடிக்கிறது ரசூலுல்லா என்று கூறுகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்று சொன்னால் குர்ஆனுடைய விளக்கத்தை எந்த அளவிற்கு புரிய புரியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கலாம். அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஒவ்வொருவரும் சகாபாக்களுடைய வரலாற்றை படிப்பது கட்டாயமாகும். எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இறுதியாக சொல்லாலே சிலம் அவர்கள் இருக்கிறார்கள், தொழுகி அபுபக்கர்களை நிலைநாட்டு சொல்லுங்கள், அபுபக்கர் நாயகம் அவர்களை நிலைநாட்டு சொல்லுங்கள் என்று கூறுகிறார்கள். அதற்கு ஐசா நாயகம் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய தந்தை நாயகமே, நபியே நாயகமே, என்னுடைய தந்தையால் முடியாத நபிய நாயகமே, அவர்கள் மனது எளிமையானவர்கள் நபிய நாயகமே, அவர்களால் எப்படி இயலும் நபிய நாயகமே. ஆகையின் காரணத்தினால் உமரல்லத்திலிருந்து அவர்களோ மிகவும் மனது சக்தி வாய்ந்தவர்கள், மனது வலிமையாகவும் சக்தி வாய்ந்தவர்கள், அனைத்து வகைகளிலும் அவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் நபிய நாயகமே. ஆகையின் காரணத்தினால் அவர்களே தொழில் வைக்க சொல்கிறார் நபிய நாயகமே. அபூபக்கர் நாயகம் அவர்களை விட்டு விடுங்கள் நபிய நாயகமே என்று கூறியவுடன் அபூபக்கர் நாயகம் அவர்களை தொலை வைக்க சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் நாயகம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். மரணம் சம்பவம் அடுத்தபடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து விடுகிறார்கள். இறுதி கட்டம் அபூபக்கர் நாயகம் அவர்களுடைய ஒரு முக்கியமான தகவல், அமானா யுத்தம் நடைபெறுகிறது. இந்த போரில் 70 ஆபில்கள் மறந்து விடுகிறார்கள். உடனடியாக குர்ஆன் மறந்து விடுமா என்று அச்சம் யார் வந்து விடுது என்று சொன்னால் உமர் இப்னு அக்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து 70 ஆபில்கள். அதுவரை குர்ஆன் என்பதை எலும்பிலேயோ தோளிலேயோ அல்லது கல்விலேயோ பதிய வைத்து செய்தவர்கள் தவிர்த்து போர்வை செய்யவில்லை. உடனடியாக உமர் இப்னு அக்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்களிடம் வருகிறார்கள். வந்து அபூபக்கர் சித்திக் நாயகமே, நீங்கள் என்ன செய்யுங்கள், குர்ஆனை போர்வை செய்யுங்களே என்று கூறியதின் காரணத்தினால் அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் ரசூலுல்லாஹ் செய்யாதது அவர்களுடைய கல்வி போட்டு குர்ஆனை கோர்வை செய்வதற்கு வைத்திருந்தாலும் அவங்கதான் வகியை வந்து இறங்கி எழுதக்கூடிய வகியை வந்து இறங்கினதை வந்து எழுதக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவர்கள் தான் வந்து எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி எழுதக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் கேட்கிறாங்க, அவருக்கும் இதே பதில்தான், நன்றி செய்ய முடியும், அசுல்லா செய்யாத நன்றி செய்ய முடியும், குமாரன் கோரை செய்ய சொல்றீங்க சொல்லிவிட்டு சென்றார்கள். அவர்களுடைய காலத்தில் குர்ஆனை கோர்வை செய்யப்பட்டாலும்
உஸ்மான் அவர்களுடைய காலத்தில் தான் சீர்திருத்தப்பட்டு ஒரு நாடு முழுவதும் அனுப்பப்பட்டது. அடுத்தபடியாக வாழ்வின் இறுதி பகுதி அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய தோழர்களை பார்த்து கூறுகிறார்கள், நான் மௌத்தாகி விட்டேன் என்று சொன்னால் என்னை கபனிட்டு குளிப்பாட்டிவிட்டு என்னை சுமந்து கொண்டு சென்று ரசூலுடைய ரௌஹாவுடைய வாசலில் வைத்து விடுங்கள். என்னுடைய ரசூலுடைய ரௌஹாவுடைய வாசலில் என்னை வைத்து விட்டேன். யகூலோ, நீங்கள் கூறுங்கள், யகூலோ என்று கூறுகிறார்கள். எனக்கு அதுக்கு முன்னால் எனக்கு தொலைப்பது உங்களுடைய அக்கா அவர்கள் தான் எனக்கு தொலைக்க வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். கூறிவிட்டு விட்டு கூறுகிறார்கள், எப்போ நான் உள்ளே வரலாமா என்று கேளுங்கள். பிறகு என்னை சுமந்து கொண்டு சென்று ரசூலுடைய ரௌஹாவில் முன்னால் வையுங்கள். வைத்த பிறகு எப்போ நீங்கள் கூறுங்கள், உள்ளே வரலாமா, எப்போ உள்ளே வரலாமா என்று கூறுங்கள். அடுத்தது இன்னொன்று கூறுங்கள், என்னென்று சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், ஹாதா அபூபக்கர் யஸ்தஹ்ஸின், யா ரசூலுல்லாஹ் உங்கள்கிட்ட உத்தரவு கேட்கிறாங்க, அபூபக்கர் நாயகம் அவர்கள் உள்ளே வரலாமா, உங்க கூட வந்து அடங்கிக்கலாமா என்று உத்தரவு கேட்கிறாங்க. அபூபக்கர் நாயகம் அவர்கள் நீங்கள் கூறுங்கள் என்று சஹாபாக்களை பத்தி யாரு சொல்றாங்க, அபூபக்கர் சித்தீக் நாயகம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், ஹாதா அபூபக்கர் யஸ்தஹ்ஸின், உள்ளுக்கு வந்து உங்களிடம் கொஞ்சம் அனுமதி கேட்கிறாங்க, உள்ளுக்கு வந்து கொஞ்சம் உங்களோட அடக்கம் அடக்கமாகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்கிறாங்க என்ற கூறினவுடன் அவர்கள் அந்த முன்னாடி பூட்டு தொங்கப்பட்டிருக்கோம், அவங்க அனுபவிச்சுட்டாங்கன்னா அந்த பூட்டு வந்து என்ன செய்யும், ஓபன் ஆயிரும். உள்ளது போய் நீங்க அந்த கதவு வந்து திறக்கப்பட்டுரும். உள்ளது போய் ரசுல்லா உடைய ரோலாக்கு கொஞ்சம் கீழே இருக்கு, நீங்க அடக்கம் பண்ணிருக்கேன். இல்லை என்று சொன்னால் ஜன்னத்துள் பக்கி அங்க கொண்டு போயிருங்க, என்ன அங்க கொண்டு போய் நீங்க அடக்கம் செஞ்சிருங்க என்று கூறுகிறார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதே போன்று அவர்கள் கூறுகிறார்கள், அவர்களுடைய வாழ்வின் இறுதி பகுதி அவர்களால் இயலாது, அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு எந்த ஒரு குழப்பமும் வந்துவிடக் கூடாது என்ற ஒரு நோக்கத்தின் காரணமாக எல்லாத்தையும் முன்னெச்சரிக்கையாக எல்லாத்தையும் செய்துவிட்டு அவர்களால் அவர்களுடைய வாழ்வின் இறுதி பகுதி அவர்கள் மரணிக்கிறார்கள். மறைந்த பிறகு அதை போன்று சஹாபாக்களும் கூறுகிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், ஹாதா அபூபக்கர் யஸ்தாசி, உள்ளக்க வரலாமா, உள்ளக்க வந்து உங்களிடம் நான் அடக்கமாய்க்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க யார சொல்லாக்கம் என்று கூறுகிறார்கள். கூறினவுடன் அந்த பூட்டு திறக்கப்படுகிறது, வாயிலும் திறக்கப்படுகிறது. அந்த பூட்டு வாயிலும் திறந்த பிறகு அவர்கள் ரசூலுல்லாஹ் ரௌலா உடன் கொஞ்சம் கீழே இறங்கி அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் கூறியது, ஹபீபை ஹபீபோடு சேர்த்து விடுங்கள் என்று அந்த கூறினாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் கூறினவுடன் உள்ளிருந்து ஒரு சவுண்டு, என்னன்னா ரசூலுல்லாஹ் ஹபீபை ஹபீபோடு சேர்த்து விடுங்கள். அந்த ஹபீபு வருவதன் காரணமாக இந்த ஹபீபு ஹபீபு சந்தோஷம் அடைகிறேன் ரசூலுல்லாஹ் கூறுகிறார். இந்த அந்த ஹபீபு வருவதன் காரணமாக இந்த ஹபீபு சந்தோஷம் அடைகிறேன் என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள் என்று சொன்னார். இந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் நாயகம் அவர்களுடைய சிறப்பை மேல் உயர்த்தி வைத்திருக்கிறார்கள் என்று நாம் அனைவரும் பார்த்தோம், அனைவர்களும் நாம் பார்த்தோம். அதே போன்று நம்மளுடைய வாழ்க்கையில் அவர்களே போன்று நம்மளால் வாழ முடியாது. கொஞ்சமாச்சு அவர்களுடைய வாழ்க்கையை, கொஞ்சமாச்சு தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி
அவர்களுடைய வாழ்க்கையை போல நம்மை செலவழித்து விட்டு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் அல்ல. நீங்கள் சுகணம், சுகணத்திற்காக நீங்கள் அமல்கள் செய்கிறீர்கள். அதற்கு பதிலாக நான் சுகணத்திற்கு போக வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக நீங்கள் அல்லாவிற்காக செய்கிறேன், நான் அல்லாவிற்காக செய்தால் சுகணத்திற்குள் அல்லாஹ் அல்லாஹ் சுகணத்தை தருவான் என்று நீங்கள் அந்த ஒரு நீயத்தை வைத்து நீங்கள் ஒவ்வொருவர்களும் அந்த நீயத்துடன் மாறக்கூடிய தோசிக்கை வல்லவன் அல்ல நம்மை ஒவ்வொருவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய சிறப்பை எக்காண்டு கொண்டும் நாம் உயர்த்தி இருக்கிறது, அதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் மட்டும் கற்பது கல்வி அல்ல, நாம் கற்றே பிறர்க்கும் கற்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் கல்வி. நம்ம மட்டும் கற்று நம்ம மட்டும் வைத்திருப்பது கல்வி அல்ல, நாம் கற்ற பிறர்க்கும் கற்க வேண்டும். நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யவும், அதை பிறருக்கு பரப்பவும், பிறருக்கு பரப்பி அவர்களையும் அமல் செய்ய வைப்பதும் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே நாம் அல்லாஹால நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய, அது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க தன்னுடைய வாழ்க்கையை சகாபாக்களுடைய ஒரு பகுதியாக தன்னுடைய வாழ்க்கையில் செலவழிப்பதற்காக வல்லவன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.